ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். ஃப்ரைடே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணியிருந்தேன். அடுத்து ஈவினிங் சுவாமிக்கு ஆடி வெள்ளி வரதுக்காக நான் அவள் பால் கொல்கட்டை பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு ரெசிபியும் தான் நான் எப்படி பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஆல்ரெடி நான் குருமாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு பாருங்கள், சாஃப்டாக மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து குருமா பண்ண போகிறனால ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம். இப்போ வாங்க குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருவோம். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருவோம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து, 1 லவங்கம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இதுலேயே 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 5/6 பூண்டு, 1 சிறிய துண்டு இஞ்சியை நான் இடித்து சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு இடித்து சேர்க்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துருவோம். சால்ட் சேர்த்து வதங்கும் பொழுது தக்காளி கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். பாருங்கள், இப்போ சால்ட்டும் சேர்த்தாச்சு. சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். அப்போ தான் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அடுத்து குருமாவுக்கு நம்ம மசாலா அரைச்சிடுவோம். அதுக்கு பாருங்கள், 1/2 கப் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க. இந்த கடலை மாவு சேர்த்து பண்ணுறது தான் இந்த குருமாவோட டிஃப்ரெண்ட்டே. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருந்தனால நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் இப்போது நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். இது பாருங்கள், உருளைக்கிழங்கை லைட்டாக மசிச்சு சேர்த்துக்குவோம். ரொம்ப மசிக்க வேணாம். இது போல் 1/2 உருளைக்கிழங்கை மசிச்சு சேர்த்துக்குவோம். நல்லா வெங்காயம் தக்காளியோடு இந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இதில் இப்போது நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், கடல மாவுலாம் அந்த விழுதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி 1/2 கப் சேர்த்துக்குவோம். ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கனால குருமா நல்லா திக்காகிடும். அதனால் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதில் நான் கொத்தமல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிட்டு நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், சூப்பராக குருமா ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த குருமா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலை மாவு சேர்த்து பண்ணுறப்ப இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம வீட்டில் குருமா பண்ணுறப்ப தேங்காய் கம்மியாக இருந்துச்சுன்னா இது போல் கடலை மாவு சேர்த்து குருமா பண்ணிங்கன்னா குவான்டிட்டியும் அதிகமாகவும் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் குருமா வைக்கும் பொழுது கடலை மாவு சேர்த்து குருமா வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஈவினிங் கிச்சனுக்கு வந்தாச்சு. சுவாமி கும்பிட்றதுக்காக அவள் பால் கொல்கட்டை செய்கிறதுக்கு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். நம்ம கிச்சன் எப்பவும் போல் நீட்டாக தான் இருக்குது. மதிய லன்ச் முடித்தோடனே நம்ம கிச்சன் எப்போவுமே நீட்டாகிடும். பாருங்கள், அவள் பால் கொல்கட்டை இனிமேல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த அவள் வந்து 18/15 வாங்கின அவள் தான், மீதி இருந்தது. அதில் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து இப்போ பால் கொல்கட்டை செய்ய போகிறேன். இந்த கப்பில் 2 கப் அவள் இருக்குது. இந்த அவலில் பால் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருவோம். கடாய் ஹீட் ஆனதும் இந்த அவலை லேசாக வறுத்துக்குவோம். ரொம்ப வறுக்க வேணாம், லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா சூடாகிற அளவுக்கு
இந்த அவல் வறுபட்ட போதும் ரொம்ப செவக்காக வறுக்க வேண்டாம். பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்குவோம். அவல் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 கப் சேர்த்தோம். அரைச்சதுக்கப்புறம் இதில் 1 கப் தான் இருந்தது. இது பாருங்கள் இந்த ஸ்டவ்வில் 3 கப் தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அரைச்சமில்லையே அந்த அவலில் நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அவல் பவுடரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்ப்போம். இந்த அவலுக்கு கொஞ்சம் நிறையவே தண்ணி தேவைப்படும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நமக்கு கரெக்டாக மாவு பிசையும் இல்லையா அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இதை இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது போல் எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பால் குழுக்கட்டிக்கு சேர்ப்போம் இல்லையா அது போல் உருட்டி எடுத்துக்குவோம். நமக்கு வேறு ஷேப்பில் வேணால் சேர்த்துக்கலாம். நான் உருண்டை உருண்டையாக தான் உருட்டியிருக்கேன், எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. நான் 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தில் 2 கப் தண்ணி சேர்த்து, இந்த வெல்லத்தில் மண் எதுவுமே இல்லை அதனால் நான் அப்படியே வடிகட்டாமலே சேர்த்துட்டேன். பாருங்கள் நல்லா கொதி வெல்லம் கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா அவல் உருண்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்து ஆல்ரெடி நல்லா வெந்த மாவு தான் இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து மேலே வரும். இது நல்லா கொதிக்கட்டும். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இது போல் லைட்டாக அடித்து எடுத்துக்குவோம். இதில் இப்போது நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்து சும்மா லைட்டாக 1 அடி மிக்சியில் 1 பல்ஸ் விட்டு எடுத்துக்குவோம். இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம், அப்போ தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் ஏலக்காய் அரிசி மாவு எல்லாம் அந்த விழுதை சேர்த்துருவோம். பாருங்கள் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம பால் குழுக்கட்டை கொஞ்சம் திக்காக வரணும் இல்லையா அதுக்காக தான் அந்த 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இது இப்போது 1 மினிட் நல்லா கொதிச்சு வந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ ஊற்றினதுக்கப்புறம் நல்லா திக்காயிட்டு பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். அதனால் கொஞ்சம் இது போல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிற வேண்டியதான். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி பால் குழுக்கட்டை இறக்கிட்டேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே எம்மியாக இருக்குது. பாருங்கள் நான் இந்த பால் குழுக்கட்டை அவல் பால் குழுக்கட்டை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அவல் உருண்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெல்லம் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நான் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூஜை ரூம் வந்தாச்சு. இந்த அவல் பால் குழுக்கட்டை பண்ணி தான் இந்த ஆடி வெள்ளி விரதத்துக்கு நான் பூஜை பண்ணினேன். இனிமேல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆடி வெள்ளி பூஜையெல்லாம் முடித்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவையும் இந்த அவல் பால் குழுக்கட்டையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவும் இந்த அவல் பால் குழுக்கட்டையும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.